வணக்கம். பிப்ரவரி 2 தேதி, இன்னைக்கு இது 4வது வீடியோ. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிஃப்டி இன்றைக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கே முந்தின க்ளோஸ் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் க்ளோசிங்கும் இருந்தது. இன்றைக்கி ஓப்பன் பார்க்கும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஹையான 17,653 வரைக்கும் போயிருக்கு. லோ 17,445. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 6.3% விழுந்திருக்கு. பிப்ரவரி 2 தேதி இன்றைக்கு முடிவில் நிஃப்டியுடைய பி 20.59. நிஃப்டியுடைய 15 மினிட் ஷார்ட்டில் முதல் கேண்டிலில் கேப் டவுன் இருந்திருக்கு 100 புள்ளிகள். முதல் கேண்டிலுடைய லோ தான் நாள் முழுவதும் லோவாகவே இருந்தது. இன்றைக்கி பெரும்பாலும் நிஃப்டி சைட்வேஸில் தான் போயிருக்குங்க. 17,500 மற்றும் 17,600 இடையே தான் ஃபுல்லாக போய் கொண்டிருந்திருக்கு நிஃப்டி. 17,600 மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி 2.3% அதிகரித்தது. ஐடி 1.8%, ப்ரைவேட் செக்டர் பேங்க் 0.7%, மீடியா 0.5%, பேங்க் 0.4%, ரியாலிட்டி செக்டர் 0.4% அதிகரித்தது. கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.3%, ஆட்டோ ஃப்ளாட்டாக இருந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.2% அதிக விழுந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.4% வீழ்ச்சி. ஃபார்மா 0.4%, ஹெல்த் கேர் 0.5% விழுந்தது. ஆயில் அண்ட் கேஸ் 2% விழுந்தது. மெட்டல் 4.4% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ், பிரிட்டானியா கிட்டத்தட்ட 5% அதிகரித்தது, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஐடிசி 4.8% அதிகரித்தது. இண்டஸ்இன் பேங்க் 3.7%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2%, இன்ஃபோசிஸ் 2% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் அதானி என்டர்பிரைசஸ் மறுபடியும் வீழ்ச்சி, 27% விழுந்திருக்கு. அதானி போர்ட்ஸ் 7%, யூபிஎல் 6%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 4.4% விழுந்தது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பட்ஜெட்னால அந்த தாக்கம் இருந்ததுன்றது காலையில் வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துருந்தோங்க. ஐஷர் மோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 3% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டைட்டன் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி TV18லிருந்து. ரெவென்யூ 10,875 கோடிகள். சிஎன்பிசி TV18 கருத்துக்கணிப்பு நடத்தியிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது 10,650. ஸோ அதை காட்டிலும் அதிகமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க டைட்டன். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டர், போன வருடம் இதே குவார்ட்டரை ஒப்பிடுவது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 951 கோடிகள். சிஎன்பிசி TV18 எதிர்பார்த்தது 1,018 கோடிகள். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கீழே போயிருக்குங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசன்லையும் கீழே போயிருக்கு, 4% விழுந்திருக்கு. டாபர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி TV18லிருந்து தான். நெட் ப்ராஃபிட் 477 கோடிகள். சிஎன்பிசி TV18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 489 கோடிகள். ஸோ அதை காட்டிலும் குறைவாகத்தான் இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 6% விழுந்திருக்கு. ரெவென்யூ ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி தரப்பிலிருந்து. 3,044 கோடிகளை எட்டியிருக்கு இந்த குவார்ட்டரில். சிஎன்பிசி TV18 எதிர்பார்த்தது 3,102 ரூபாய்ங்க. ஸோ அதை காட்டிலும் குறைவாகத்தான் இருந்தது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு 3.4%. என்ன சாதனை ரெவென்யூலனா 3,000 கோடியை தாண்டுவது இதுதான் முதல் முறை ஒரு குவார்டர்னு சொல்லியிருக்கிறாங்க டாபர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க குவார்டர்லி ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி சிஎன்பிசி TV18 ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க வல்லுநர்களிடையே, அதோடைய முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க எதிர்பார்ப்பது 37,059 கோடிகள். இயர் ஆன் இயர் 21% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 13,588 கோடிகளை எட்டுன்ற எதிர்பார்ப்பு. இயர் ஆன் இயர் 61% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. முன்னே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஒரு ப்ரொமோட்டரான அபர்டன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அவங்களுடைய ஷேர்ஸ் அனைத்தையும் விற்பனை செய்ய போகிறதாக முடிவெடுத்திருந்தாங்க. இது முன்னே அறிவித்தது. இப்போது அதற்கான ஒப்புதல் செபி கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. மெடிக்கோ ரெமெடிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாயாக மாற்றுறாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பைபேக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 2 தேதி மட்டும் 100,000 ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 138 ரூபாய். இதுவரைக்கும் ஒட்டு மொத்தமாக 1,624,000 ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 1,484 கோடிகள். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 61 கோடிகள். இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு.
ஜைடஸ் வெல்னஸ் நம்ம காம்ப்ளான், க்ளூகான்டி, நைசில் போன்ற பிரான்ச் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 415 கோடிகள், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 20 கோடிகள். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 3475 கோடிகள், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 364 கோடிகள், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குங்க. லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டே இருக்கக்கூடிய ஜிடிஆரை வந்து அவங்க டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஜிடிஆர் அப்படின்றது குளோபல் டெபாசிட்டரி ரிசீவ்ஸ், அதை டீலிஸ்டிங் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதானி குரூப் ஸ்டாக்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க, தொடர்ந்து அவங்களுடைய வீழ்ச்சி. அதானி என்டர்பிரைசஸ் 26.5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு க்ளோசிங் பேசிஸில். அதானி போர்ட்ஸ் 6% விழுந்திருக்கு. அதானி பவர் 5% வீழ்ச்சி. அதானி கிரீன் எனர்ஜி 10% விழுந்திருக்கு இன்றைக்கு க்ளோசிங் பேசிஸில். அதானி டோட்டல் கேஸும் 10%. அதானி வில்மர் 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதானி டிரான்ஸ்மிஷன் 10% விழுந்திருக்கு. ஏசிசி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குங்க. ஏசிசி தரப்புலேருந்து ஒரு 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 கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்ஸும் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 5% அதிகரிச்சிருக்கு. என்டிடிவி 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஏசிசி மற்றும் அம்புஜா தரப்புலேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி அவங்க ரூமர்ஸ்க்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறாங்க. என்ன ரூமர் போய்கொண்டிருக்கு சோஷியல் மீடியாவில்னா, இந்த இரண்டு கம்பெனிகளுடைய ப்ரொமோட்டர்ஸுடைய ஷேர்ஸை வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அடகு வைத்திருக்கிறாங்கன்ற ரூமர் போய்கொண்டிருந்தது. ஸோ அதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸுடைய எந்த ஷேர்ஸும் அடகு வைக்கல அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அதானி குரூப் ஸ்டாக்ஸுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ, எந்தெந்த வங்கி கடன் கொடுத்துருக்காங்களோ, அந்த வங்கி கிட்ட இருந்தெல்லாம் கூடுதல் டேட்டா வந்து ஆர்பிஐ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி TV18 ஒரு அன்கன்ஃபர்ம்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி என்ன போய்கொண்டிருக்குன்னா, வங்கிகள் வந்து அதானி குரூப்ஸ் ஏற்கனவே லோன் எடுத்துருக்கிறாங்க, அதற்கு கொலாட்ரல் வைத்திருக்கிறாங்க, அதோடைய மதிப்பு போதாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ கூடுதலாக கொலாட்ரலை கொண்டு வந்து வைங்க அப்படின்ற மாதிரி அதானி கம்பெனிஸுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் போய்கொண்டிருக்கு அன்கன்ஃபர்ம்டு செய்தி தாங்க. மற்றொரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்தியாவிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து இனிமேல்ட்டு அதானி குரூப்ஸ்க்கு கடன் கொடுப்பதில் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி, குறிப்பாக வந்து அதானி செக்யூரிட்டிஸ்க்கு அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு அன்கன்ஃபர்ம்டு செய்தி. ப்ளூம்பர்க் டிவியில் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிரெடிட் சூஸ் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதானி பாண்ட்ஸ்க்கான அதன் மீதான லோனை வந்து இனிமேல்ட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி சிட்டி குரூப் நிறுவனம் வந்து அவங்க வந்து அதானி குரூப்புக்கு அந்த கடன் கொடுத்துக்கிட்டு இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அன்கன்ஃபர்ம்டு செய்தி வெளியாகியிருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வங்கிகள் இப்போ கிளாரிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்கிறாங்க. இண்டஸ்இன் பேங்க் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க, அதானி குரூப்புக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க அதானி குரூப்னு சொல்லிங்க, ஒரு காங்க்ளோமரேட் குரூப் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பேரை தவிர்த்துட்டாங்கன்றது தெரியல. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லோனும் அவங்களுடைய ஓவரால் புக்கும் கம்பேர் பண்ணும்போது 0.49% மட்டுமே எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டஸ்இன் பேங்க். அதே போல் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் லோன் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபண்டட் அசட்ஸில் 0.06% மட்டுமேனு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். இதற்கிடையே CLSA வந்து அதானி குரூப்புக்கு வங்கிகளிடையே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷருக்கான அந்த பர்சன்டேஜை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒட்டுமொத்த லோன்ஸில் 0.3% எக்ஸ்போஷர் இருக்குது அதானி குரூப்பில். நெட்ஒர்த் வச்சு பார்க்கும்போது 1.5% அந்த நெட்ஒர்த்தில் அவங்க லோனாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதானி குரூப்புக்கு. அதே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்க்கும்போது அவங்க ஒட்டுமொத்த லோனில் 0.7% எக்ஸ்போஷர் இருக்குது அதானி குரூப்புக்கு. நெட்ஒர்த்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6% எக்ஸ்போஷர் இருக்குது. இதே போல் ஜெஃப்ரீஸும் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து 0.5%-0.7% அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு அதானி குரூப்புக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு வந்து 0.3% மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். VGAT குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 981 கோடிகள், இயர் ஆன் இயர் 1.4% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 39 கோடிகள், இயர் ஆன் இயர் 27% விழுந்திருக்கு. ஹாக்கின்ஸ் குக்கர் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 257 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 268 கோடிகள் இருந்திருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கீழே போயிருக்கு இந்த குவார்ட்டரில். நெட் ப்ராஃபிட் 18 கோடிகள் இந்த குவார்ட்டரில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 19 கோடிகள் இருந்தது. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு. ஸ்டவ்கிராஃப்ட் நம்ம பிஜின் பிராண்டை வைத்திருக்கக்கூடிய நிறுவனம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 325 கோடிகள், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8 கோடிகள், இயர் ஆன் இயர் 30% விழுந்திருக்கு. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ரெவன்யூ 504 கோடிகள், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 28 கோடிகள், இயர் ஆன் இயரில் 5% அதிகரிச்சிருக்கு. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய், அதற்கான ரெக்கார்ட் டேட் February 10. காரமண்டல் இன்டர்நேஷனல் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 6 ரூபாய், அதற்கான ரெக்கார்ட் டேட் February 17.
ஃபஸ்ஸோ சொல்யூஷன்ஸ் லிமிடெட் டிவிடெண்டாக 3.50 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்டேட் February 17. MAS ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.80 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்டேட் February 11. ஹிக்கல் லிமிடெட் டிவிடெண்டாக 60 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. மான் அலுமினியம் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்டேட் February 16. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்யும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 617% வால்யூம் அதிகரிப்பு. கிளீன் சயின்ஸ் 8% ஷேர் ப்ரைஸும் 237% வால்யூம் அதிகரிப்பு. பாம்பே பர்மா 7% ஷேர் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 600% வால்யூம். KPIT டெக்னாலஜிஸ் 6% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 248% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா 6% ஷேர் ப்ரைஸ், 124% வால்யூம். ISGC ஹெவி இன்ஜினியரிங் 6% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 124% வால்யூம் அதிகரிப்பு. இது குறித்து ஏதோ செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம் நினைக்கிறேன் காலையில் வீடியோவில். மோல்டெக் பேக்கேஜிங் 6% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 250% வால்யூம் அதிகரிப்பு. செரா சானிட்டரி வேர் 5.5% அதிகரிப்பு, 190% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஸ்டார் 5% ஷேர் ப்ரைஸ், 210% வால்யூம். ITC 5% அதிகரிப்பு, 147% வால்யூம் அதிகரிப்பு. பிரிட்டானியா 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 289% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அதானி என்டர்பிரைசஸ் 27% விழுந்திருக்கு, 220% வால்யூம் அதிகரிப்பு. TCI எக்ஸ்பிரஸ் 9% வீழ்ச்சி, 470% வால்யூம் அதிகரிப்பு. ஜெனசிஸ் இன்டர்நேஷனல் 9% விழுந்திருக்கு, 150% வால்யூம் அதிகரிப்பு. பிர்லாசாஃப்ட் 8% வீழ்ச்சி, 250% வால்யூம். DB கார்ப் 8% வீழ்ச்சி, 306% அதிகரித்தது வால்யூம். அதானி போர்ட்ஸ் 7% விழுந்திருக்கு, 229% வால்யூம் அதிகரிப்பு. வேர்ல்ட் பூல் 6% விழுந்திருக்கு, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்காங்க, 213% வால்யூம் அதிகரிப்பு. UPL 6% வீழ்ச்சி, 148% வால்யூம் அதிகரிப்பு. சஃபயர் ஃபுட்ஸ் 5% விழுந்திருக்கு, 500% வால்யூம் அதிகரிப்பு. ஜூபிலன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் ரிசல்ட் ரியாக்ஷன் தாங்க, 5% விழுந்திருக்கு, 198% வால்யூம் அதிகரிப்பு. HDFC லைஃப் அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கு, 5% விழுந்திருக்கு, 166% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.